அவங்க முன்னாடி தான் நீ நடிக்க போற. கால் பண்ணி கே. உபச்சாரி வீட்டுக்கு போற வரைக்கும் வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லா பொம்பளைங்களோடையும் படுக்கிறது. சுமித்ரா எங்க வீட்லயே எல்லாரையும் ட்ரை பண்ணிருக்கிறேடா பாவி. இந்த வாய்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்றதுக்காக கூப்பிட்டு இப்படி பேசிட்டு இருக்கேன். உள்ள போனதுமே அவர் என்ன பண்ணாரு, மா ருத்ராஜ மாலையெல்லாம் தூக்கி வீசிட்டு அந்த பொண்ணோட செஸ்ட்டு வயிறு எல்லாமே தொட்டு பார்த்துட்டு இருந்தேன். இவ்வளவு நல்லா இருக்கிறேன் முன்னாடி பேச பேச எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி. யார் வீட்டுக்கு வந்திருக்க? யாருமா நீங்க? நீங்க யார்? நீங்க எப்படி கலையை தெரியும்? நான் தூங்குனா தூங்கக்கூடாது. என்ன என்னை விட்டு நீ தூங்குற? அது ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி. அவங்க வந்து அதுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க அந்த விஷயத்துக்கு. என்ன பண்றீங்க ஒரு மாதிரியா தனியா இருக்கீங்களா? 42 வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு. பெண் வசியம் மோகினி வசியம் பண்ணித்தரேன். எல்லா சாமியும் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. சாமியாரோட உடல் வச்சுன்னா நான் வச்சுக்க மாட்டேங்கா, ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வச்சுப்பேன். பொண்டாட்டி டார்ச்சர் பண்ணுறா, என் பொண்டாட்டி அப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா, அவங்கக்கிட்ட போய் சொல்லி ஒரு பொண்ணு வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட போய் அப்படி சொல்லி பாவம் பேசினா அந்த பொண்ணு வந்து ஒரு ஒரு டைமில் ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணவே போய் அங்கே போய் பிரச்சனை பண்ணி அந்த லேடி வந்து என்னை கேட்டாங்க, நீ இதாக போய் ஊரெல்லாம் பொறுக்கிறியாமே. அந்த சோப்பாயில் எடுத்து குடிக்கிறது, முடியை கட் பண்ணிக்கிறது, அவனா இல்லை சைக்கோ மாதிரி. ஏன்னா இப்போ குழந்தையெல்லாம் நல்லா பார்த்துப்பாரா? எப்படி இப்போ 3 குழந்தை இருக்கு, பார்த்துக்க மாட்டார். ஆனால் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிறைய மீடியாவில் சொல்லியிருக்கேன், குழந்தைங்க பொண்டாட்டி அப்படிலேருந்தே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, மற்ற பொண்ணுங்க மேலே தான் இன்ட்ரெஸ்ட். நிறைய பர்சனல் வந்து நான் சொல்லலை, வேண்டாம். பக்கத்து வீட்டெல்லாம் காண்டம்லாம் வந்து அந்த தகவலாம் வந்து எனக்கு க்ரஷ் தாங்க முடியல, சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லை ஒரு கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. எப்படி ஒரு மானங்கட்ட கான்ட்ரவர்சி எனக்கு தேவையா ப்ரோ? வணக்கம். வணக்கம் பிரதர். வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்க, இந்த மாதிரி கலையரசன் வந்து நிறைய பெண்கள் வாழ்க்கையை வந்து கெடுக்கிறாரு, இந்த மாதிரி நான் தட்டி கேட்டதுக்கு என்ன குழந்தையெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டாருன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க, என்ன ஆச்சுமா? ரீசண்டாக குடிச்சிட்டு வீட்டில் ரொம்ப அமக்கலம், அதாவது ரொம்ப தாங்க முடியல, ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி என்னை தூங்க விடாம எழுப்பி எழுப்பி எதுக்கு எந்திரிச்சு வச்சு பேசு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு. என்ன பேசுவார் நைட்டில் தூங்குறவங்களே? என்ன தூங்குனா தூங்கக்கூடாது. என்ன என்னை விட்டு நீ தூங்குற? அது ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி. அவங்க வந்து அதுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க அந்த விஷயத்துக்கு. எந்த விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க? செக்ஸ். செக்ஸுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. என்ன தூங்குற? அவங்க குடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஜாலியாக இருக்கும். என்ன தூங்குறேன் இப்போ? எனக்கு இந்த மாதிரி வரும்போது ரொம்ப எப்படி ஏற்றுக்க முடியும் சொல்லுங்களேன். நார்மலாக வாழ்கிறேன்ப்பா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சந்தோஷமாக வாழ்கிறேன்னு தான் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுவே நமக்கு டார்ச்சராக இருக்கும்போது உண்மையாகவே சாமியா இல்லைன்னு எனக்கே ஒரு டவுட் வரும்ல. அப்போ வரும்போது நான் பேசுவேன். அப்போ இவ்வளோ நாள் போலியாக தான் ஏமாத்திருந்துருக்காரு அகோரின்னு சொல்லிட்டு. எவ்வளோ நாள் நமக்கு தெரியல, அவர் என்னையும் ஏமாத்திட்டு தான் இருந்தார். எனக்கு தெரிய போய் தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன் அவர் ஏமாத்திட்டு இருந்தாரு அப்படின்னு. ஆனால் எவ்வளோ நாள்னு என்னால் சொல்ல முடியாது. எத்தனை நாள் உண்மையாக இருந்தார், எத்தனை நாள் பொய்யா இருந்தாரு எனக்கு தெரியாது. அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் சரி தான். நான் ஒரு ஒய்ஃபாக நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணது சரி. நான் அவரை வந்து தூக்கியும் பேசலை, தாழ்த்தியும் பேசலை, இருக்கிற உண்மையை தான் நான் பேச. போன இன்டர்வியூவில் கூட கேட்டிருந்தேன், நீங்களும் சொல்லியிருந்தீங்க எப்படி ஒரு அகவரியான பேருக்கு நீங்கள் எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? ஏன்னா லவ் பண்ணி வாழணும்னு ஆசையாக வாழணும்னு கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, இப்படி திடீர்னு வர சொல்ல எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? எங்களுக்கு வந்து உண்மையை சொல்ல போனால் ஸ்டார்டிங்லேருந்து ரெண்டு பேருக்குமே செட் ஆகலை ப்ரோ. செட் ஆகலை மீன்ஸ் அவர் வந்து எப்போ பாரு இப்போ வந்து இந்த இது, அதாவது உழைச்சி சம்பாதிக்கல. என்னை பொறுத்தவரையும் கேட்டால் தேர்வை சிந்தி உழைச்சி சாப்பிடல. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி ஆக முதல்ல இந்த லேடிஸும் உள்ளே வரணும், எல்லாம் உள்ளே வரணும், ஜாலியாக இருக்கணும், ஜாலியாக மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும். ஆனால் அதில் ஏதாச்சும் காசு பார்க்கணும். நான் வந்து அதை கேட்கக்கூடாது, அவங்கள வந்து ஃப்ரீடமாக ஒன்றும் ஏதாவது தப்பு வந்தால் நான் வந்து அதுக்கு முன்னே வரணும் அப்படின்னா எப்படி பண்ண முடியும்?
இப்போ நீங்க நேர்ல போய் பார்த்தேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதை எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது, எங்க போய் பார்த்தீங்க அவர்? அன்னைக்கு நைட்டு எனக்கு அவருக்கும் பிரச்சனை வந்துச்சு வீட்டில். சரி நான் கோயிலுக்கு போறேன்னு மறாதனால வந்து எனக்கு வந்து ஒரு காசு கூட நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். எனக்கு வந்து ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு, போய் இது வந்து திரும்பி ஏதோ பிரச்சனை பண்ணுற மாதிரி எங்கன்னா போய் எங்கன்னா போயிடுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி காளி மேலே சத்தியம் பண்ணேன், உண்மையாக நீ கோயிலுக்கு போயிட்டு வருவியா அப்படின்னு சத்தியம் பண்ணார். நானும் நம்பிக்கையாக அனுப்பிச்சேன். நான் என்ன சொல்கிறேன்னா, போகிறதா இருந்தால் போ, என்கிட்ட சொல்லிட்டு போ, ஏன் ஓடி போகிற, திரும்பி நீ வரணும், ஏதோ நோய் கொண்டு வந்துட்டீங்கன்னா, நான் குழந்தைங்கள வச்சுட்டு இருக்கிறேன்ல, போகிறது இருந்தால் போயிடுன்னு தான் சொல்ல, உன்னை இழுத்து பிடிக்கவே இல்லை, போன்னு சொன்னேன், போயிட்டு வா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கினேன். ஆனால் அன்றைக்கி நைட் வரவே இல்லை வீட்டுக்கு. ஒரு 12 மணிக்கு எனக்கு டவுட் ஆயிடுச்சு, நான் எப்படியே கோயிலில் இருக்கிற அந்த சிலை அம்மா சிலை எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருந்துச்சு. காலையில் என்ன பண்ணேன், கிளம்பி வந்துட்டேன், நானே கோயிலுக்கிட்ட வந்துட்டு பார்த்தா அதே மாதிரி பூட்டியெல்லாம் இருந்துச்சு, கோயில் தரங்களில் கோயில் பூட்டி இருந்துச்சு. எனக்கு டவுட்டு ஃபுல்லாக இதாகிடுச்சு ரொம்ப. அப்புறம் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரித்து அந்த இடத்துல என்ன அவர் எங்கே அப்படின்னு கேட்டால், இல்லைம்மா ஈவினிங் தான் வந்தான், அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு ஆள் இல்லை. அப்புறம் கூட இருந்த அந்த பையன் ஒருத்தன் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த இவருக்கு வந்து சாப்பாடு அந்த மாதிரி வாங்கி கொடுக்க, டீ வாங்கி கொடுக்க ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த பிரதரை கூப்பிட்டு கேட்டு அப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணி வர சொன்னான். அந்த தம்பி வந்து ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டார். அப்படியே எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. என்ன சொன்னார்? செகண்டு எப்படின்னா, நைட்டு ஊருக்கு போகிறேன்னு சொன்னாருக்கான், நான் கூட்டிகிட்டு போனேன். போகிற வழியில் வந்து ஒரு 2 லேடிஸ் வந்து ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்டாங்க. ஃபோட்டோ எடுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறீங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு பேச்சு வேறு மாதிரி மாறி, நான் வரமாட்டியா கொல்ல மாட்டியா, என்னை கூப்பிட்டு போ வீட்டுக்கு, அந்த மாதிரிலாம். என் பொண்டாட்டி என் கூட இல்லை, டைவர்ஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு. நான் வந்து இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல, பஸ்ஸு லேட் ஆகும், நான் வந்து அந்த மாதிரி என்கிட்ட ஒரு கதை சொன்னார். பஸ்ஸு லேட் ஆகும், அதனால நான் போனேன்னு. ஆனால் அங்கே நடந்ததுன்னா பஸ்ஸு வந்து நான் போனோம், இடம் இல்லை எனக்கு தங்க, என்ன உன் வீட்டுக்கு கூட்டின்னு போ அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னார் அவர். அந்த பையன் என்ன சொன்னார் உங்ககிட்ட? அந்த பையன் வந்து அதான்க்கா எடுத்த உடனே ஃபோட்டோதுக்கு அப்புறம் இவர் ஒரு மாதிரி பேச, அவங்க கை போட அப்படியே நம்பர் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வா வீட்டுக்கு வந்துட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு கூட்டின்னு வா, நான் தாக்கா வண்டி ஓட்டின்னு வந்தேன். அவர் நான் மொதல் வண்டி ஓட்டினா, அதுக்கப்புறம் அவர் வண்டி வாங்கிட்டு என்னை பின்னாடி உட்கார வச்சு கூப்பிட்டு வந்தார். அப்புறம் போனோம், என்னை வந்து சாப்பாடு வாங்க அனுப்பிட்டாங்க. அவங்க வீடு உள்ளே போனதுமே அவர் என்ன பண்ணாருமா, அந்த ருத்ராஜ மாலையெல்லாம் தூக்கி வீசிட்டு அந்த பொண்ணோட செஸ்ட்டு வயிறு எல்லாமே தொட்டு பார்த்துட்டு, இன்னும் இவ்வளோ நல்லா இருக்கிறேன், என் முன்னாடி பேச பேச எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி படப்படன்னு ஆயிடுச்சுக்கா. இப்படி பார்த்த ஒரு மனுஷனை என்னடா திடீர்னு சடனாக இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு நம்ம முன்னாடியே. நான் நிறைய பார்த்துருக்கேன் இவர் பண்ணந்த, பட் நம்ம முன்னாடியே வந்து தைரியமாக இப்படி பண்ணும்போது எனக்கே ஒரு மாதிரி, அதுவும் அம்மா சிலையை வேற கையில் வச்சுட்டு இவர் இப்படி பண்ணுறாரு. அப்புறம் என்னை அனுப்பும் போதே அவங்க 2 பேரும் உள்ளே போய் அதுவும் டாப்பால் போட்டுக்கிட்டாங்க. நான் வந்து டிஃபன் வாங்கி வந்து கொடுத்துட்டு நான் என்ன சொல்லிட்டேன், நான் போய் வெயிட் பண்ணுறேன் பஸ் ஸ்டாண்டில், நீங்கள் வந்துடுங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த தம்பி வந்திருக்கிறப்பெல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, சிலையோட கையில் சிலையை வச்சுட்டு. அப்புறம் சிலையை தின்னு போய் கோயிலில் வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போலீஸ் வந்து ஃபோனை வாங்கிட்டு போயிட்டு, மறந்தனால நீ வந்து அவரை கூட்டிகிட்டு வந்தால் தான் உனக்கு இதை கொடுப்பேன்னு பையன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, மறுநாள் காலையில் அந்த தம்பி போயிருக்காரு, அப்பயும் வந்து கதவு திறக்கவே இல்லையா, அந்த மாதிரி என்ன வாங்கினா எனக்கு கொஞ்சம் இதை வாங்கி கொடுத்து. அவங்க வீட்லயே தான் இருக்காரு? அவங்க வீட்லயே தான் இருக்காரு. நான் ஒரு நைட் ஃபுல்லா மறுநாள் மதியம் வரைக்கும் அவன் காலையில் போயிட்டு எனக்கு அந்த மாதிரி வாங்கி கொடுங்கன்னு கேட்டப்போ கதவை திறக்கவே இல்லையா, சரின்னு சொல்லிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறாரு. அந்த டைம் தான் நான் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், இந்த கூட இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி இங்கே கோயிலுக்கு வர சொல்கிறாங்க. அவர் வந்துட்டாரு, அக்கா அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன், வாங்க உடனே போகலாம் அப்படின்னு அங்கேருந்து ஒரு 4 பேர் நாங்கள் போகிறோம். அதான் அங்கே விசாரித்தேன், 2 அண்ணா ப்ளஸ் இந்த கூட இருந்த பிரதர். நீங்கள் ஒரு 4 பேர் போகிறீங்க? 4 பேரும் அங்கே போனால் அவர் நான் நினச்சினே போனேன், உண்மையாகவே இருக்கக்கூடாது கடவுளே, அவன் தப்பு பண்ணியிருந்தா கூட என் கண்ணில் அப்படி படக்கூடாது போயிட்டோம் அப்படின்னு நினச்சிருந்தேன் நான். ஆனால் நான் போகிறேன், அப்பயும் 3 மணி அந்த மதிய டைம் 3 மணி தூங்கிட்டு இருக்கான் அவ்வளோ போதையில். 3 மணிக்கு நீங்கள் போறீங்க, போதையில அங்கேயே போதையில தூங்கிட்டு இருக்கான், அவங்க எல்லாருமே இருக்காங்க. இவன் கூட அந்த இருந்த பொண்ணு, 2 பொண்ணு இருந்தாங்களாம், ஆனால் நாங்கள் போனப்போ ஒரு பொண்ணு இருந்துச்சு, இவர் தூங்கிட்டு இருந்தான். போய் பிடிச்சப்போ அவர் ரொம்ப கேஷுவலா, ரொம்ப கேஷுவல், என்ன உனக்கு என்ன இப்போ அப்படின்ற மாதிரி கேஷுவலா இருக்காரு. நீங்க கேட்டதுக்கு எதுவும் பதில் சொல்லல, எதுக்கு இங்க வந்த எதுவும் அங்கே நான் எதுவுமே பேசலை. என்னை பொறுத்த வரைக்கும் ஆதாரம் தான். நான் நிறைய இந்த மாதிரி உங்கள் விஷயத்தில் நான் சண்டை போட்டு எவ்வளோ விஷயத்த நான் கடந்து வந்துட்டேன். இதுக்கு மேலே என்னால் வந்து ஆதாரம் இல்லாமல் நான் எங்கேயும் போய் நிற்க முடியாது.
உங்ககிட்ட சண்டை போறதே வேஸ்ட். பார்த்தோனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா இவ்வளோ நம்பி இவ்வளோ நாள் நீங்கள் மூணு வருஷமா பிபி உச்சத்துக்கு ஏறிச்சு, நம்மளால என்ன பண்ண முடியும்? அப்பயும் நான் ஒரு ஃபோனை வாங்குறேன், ஃபோனில் எதனா கிடைக்குமா, எப்படி இவங்க வந்தாங்க அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம். ஃபோன் வாங்க, ஃபோனை கொடு, ஃபோனை கூட நான் அங்கேயே சண்டை. அவங்க வீட்டில் கேமரா இருக்கான், அந்த ஃப்ளாட் அது கேமரா இருக்கான், அதில் கூட நம்ம போய் செக் பண்ணால் தெரியும். அங்கவே அவ்வளோ சண்டை, என்னை போட்டு தள்ளி விட்டு ஃபோனை கொடு ஃபோனை கொடு. உங்ககிட்ட சண்டை போடுறா? என்கிட்ட சண்டை போட்டு சரி, நான் என்னை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஓகே அவ்வளோதான். நம்ம எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் நான், ஒழுங்காயிரு ஒழுங்காயிரு. அதுக்கப்புறம் அந்த தம்பியை உட்கார வச்சு கேட்டப்போ இன்னும் நிறைய 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 ஒரு பொண்ணை வந்து எனக்கே தெரியாமல், அதாவது அந்த பொண்ணு டெய்லி வந்துன்னு போயின்னு தப்பாக பழக்கம் இருந்துன்னு இருந்திருக்குது எங்களுக்கு. லாஸ்ட் டைம் கூட அந்த பொண்ணை பற்றி சொல்லியிருந்தாரு, நம்ம இதில் அந்த மாதிரி காசு சேர்த்து வச்சு அந்த பொண்ணோட வறுமையை பயன்படுத்திக்கிட்டு காசு சேர்த்து வச்சு அந்த பொண்ணு, நானே நான் அந்த பொண்ணுக்கு காசு கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்கேன், பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அதே வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் ஆன பொண்ணா இல்லை சின்ன பொண்ணு படி? கல்யாணம் ஆன பொண்ணு, வயசில் பெரிய பொண்ணு அது, அவங்களுக்கு வந்து 27 இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணோட இது டெய்லியும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது, அங்க ஊருக்காரங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க, அந்த பொண்ணு டெய்லியும் அந்த பொண்ணு வருது தப்பா இருக்கே அப்படின்னு. அவரு கூட அந்த அண்ணா வந்து வான் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி டெய்லி எல்லாம் வர வைக்காதீங்க கோயிலுக்கெல்லாம் அப்படின்னு. அந்த பொண்ணு அங்க இருந்தாங்களா? ஆஹ், அங்க. ஓ, அந்த பொண்ணு வீட்டுக்கு தான் இவர் ரொம்ப நாளா? ஆஹ், அந்த பொண்ணு இல்ல, இது வேற. இது வந்து கேஸ் இந்த மாதிரி வசிய ஹஸ்பண்ட் கூட சேர்ற வசிய பூஜைக்கு வந்த பொண்ணு, ரொம்ப கஷ்டம் கஷ்ட சூழ்நிலையில இருக்கிற பொண்ணா இவரு. இந்த மாதிரி இந்த மாதிரி வசிய பூஜை பண்றேன், இந்த பூஜை பண்றேன்னு கூப்பிட்டு இவர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாரு பொண்ணுங்களை. அப்போ நான் வந்து ஏன் அந்த பொண்ணு டெய்லியும் இங்க வருது இவங்கெல்லாம் சொல்ல போய் நான் கேட்டேன். நான் வந்து வேலைக்கு வச்சிருந்தேன் அந்த பொண்ணை, போய் வேலைக்கு வச்சிருந்தேன்னா அப்போ டெய்லியும் வந்து தானே ஆகணும். அந்த மாதிரி வேலைக்கு வச்சுனா எங்கிட்ட சொல்லணும்ல, ஒரு ஒய்ஃபை எங்கிட்ட சொல்லணும்ல, நீ ஏன் என்கிட்ட சொல்ல? நான் பார்க்க சொல்லலாம், நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். உங்க கூடவே தான் இருக்கிற மாதிரி கோயிலுக்கு போவீங்க இந்த குறி சொல்றதுலாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். இந்த இது வந்து எப்போ நான் ஃப்ரீயாக விட்டேன்னா 48 நாள் நான் வந்து புது மந்திரம் எடுக்கிறேன், அந்த மந்திரம் வந்து சித்தம் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் வந்து கோயிலே தான் இருக்கணும், வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். ஆனால் அந்த 48 நாளும் அவர் எந்த ஒரு இதுவும் இல்லை, டெய்லியும் தண்ணி, டெய்லியும் லேடிஸ் எல்லாருக்கிட்டையும். இன்னும் கேட்க போனால், இன்னும் டீப்பாக போனால் என் ஃபேமிலிக்கிட்டே நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காரு. அன் டைமில் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறீங்க வந்து என் ஃபேமிலியில் வந்து என் வயசில் வந்து ஹஸ்பண்டோட சண்டை அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஃபோன் போட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க, இன்னும் ஆன்லைனில் இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு மாதிரியாக தனியாக இருக்கீங்களா? ஒருத்தவங்க வந்து வயசுல 42 வயசு இருக்கும் அந்த அம்மாக்கு அக்கா அக்கான்னு அவங்கள சொல்லி அவங்ககிட்டயே அந்த மாதிரி 42 வயசு ஆளுகிட்ட போய் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து, அதாவது முக வசியம், அது என்ன பெண் வசியம், மோகினி வசியம் பண்ணித்தரேன். எல்லா சாமியும் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க, சாமியாரோட உடல் வச்சு. ஆனால் நான் வச்சுக்க மாட்டேங்க்கா, ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வச்சுப்பேன், நீங்கள் ஓகேன்னா எனக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி அவன் அந்த போதையில் பேசியிருக்கான். அவங்க மறாத நாள் வந்து, தம்பி நீ என் கூட பிறந்த தம்பி மாதிரி இந்த கோயிலுக்கு வந்தால் எனக்கு அந்த அம்மா அப்பா பார்த்தா எனக்கு மனசு ஆறுதலாக இருக்குன்னா நான் இங்கே வந்துட்டு போகிறேன், இந்த மாதிரிலாம் பேசாதப்பா அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னான்னா எனக்கு சிக்னல் சரியாக இல்லைக்கா, அவங்களுக்கு அப்படி கேட்டிருக்கோம் அப்படின்னு மழை பண்ண. இப்போ நீங்கள் நேரில் போய் அவனை பிடிச்சிங்களே, அப்போ என்ன பண்ணி நீங்கள் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு கூட வந்தாரா இல்லை ஓடிட்டாரா? அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து நான் பேசினேன், இந்த மாதிரி இனிமேலாவது ஒழுங்காக இருப்பியா எப்படி அப்படின்னு சொல்லிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன என்ன மனநிலை அந்த டைம் எனக்கு தெரியும், எதுவுமே தோணாது. இவன் இருப்பானா ஓடிடுவானானும் தெரியாது. இதை வந்து நான் வீடியோ எடுத்துட்டேன் ஆல்ரெடி, ஓகே இது இருக்குது உன் வாயிலேருந்து வரணுமேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட செம்ம டென்ஷன் எனக்கு உட்கார வச்சு மொத்த அந்த வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவன் வாயில் அவனா சொல்கிற மாதிரி ஒரு வாக்குமூலம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வா வீட்டுக்கு, அவனே சொன்ன நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு. ஓகே, இதுக்கு மேலே நீ ஏதாவது பண்ணினா கண்டிப்பாக அது வந்து மீடியாவுக்கு போயிடும், எல்லாத்துக்கும் நான் ஸ்ப்ரெட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி. நான் தப்பு பண்ணனா அதுலேயே சொல்லிப்பேன் வெளியில், நான் தப்பு பண்ணனா அந்த வீடியோலாம் இருக்குது இருக்கு, நான் தப்பு பண்ணனா கண்டிப்பாக நீ வந்து போட்டுருது அப்படின்னு சொல்லிடணும். சரின்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்கு போனேன்.
சரி ட்ரெயினில் போயிடலாம் பக்கத்துல இருக்குன்னு சொல்லி ட்ரெயின் ஏறினா லேடிஸ் லேயர்னா ஜென்ரல் லேயர் ஒரு வாட்டி பார்த்தேன் இருக்காங்களான்னு. நம்ம சும்மா சும்மா பார்த்தா எதுனா சங்கட்டமாக இருக்கும்னு நான் நம்பிக்கையில்தான் வரேன்னா வீடியோ நம்மக்கிட்ட இருக்குது இதுக்கு மேலே என்ன அப்படின்ட்டு நான் நம்பிக்கையே வந்தேன். ஆனால் அப்பயும் என் நம்பிக்கையை உடைக்க தான் பார்த்தேன். என்ன பண்ணாரு? அங்கேயே வில்லிவாக்கத்தில் இறங்கி அப்படியே ஓடிட்டு இருக்கிறான். பெரம்பூர்ல நான் திருமலை வயல்ல ஏறி வில்லிவாக்கத்துல இறங்கி போயிட்டு இருக்கான். நான் பெரம்பூர்ல இறங்கி பார்த்தா ஆளை காணும், ஆள் இல்லை. அப்படியே ஒரு மாறி ஆயிடுச்சு. இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, எல்லாம் திருந்தாத கேஸு. இது இந்த ஊரை விட்டு வேற எந்த ஊர்லயாவது போய் எல்லாரும் ஏமாத்ததா பார்க்கும். இதுக்கு மேலயும் நம்ம பொறுமையா இருந்தனா ரொம்ப கஷ்டம். அதனாலதான் இந்த வீடியோ போட்டீங்களா? அதனாலதான் போட்டேன். எதுக்குமே பயப்படாத ஒரு மனுஷனை நம்ம வந்து போனா போதுன்னு ஃப்ரீயா நம்ம விட்டுற கூடாது. கண்டிப்பா அதுக்கான இது நம்ம பண்ணிதான் ஆகணும். ஏன்னா அந்த செகண்ட் உங்களுக்கு தோணும்ல, இவனை நம்பி நம்ம இவ்வளவு தூரம் எவ்வளவு இன்டர்வியூ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க, மூணு குழந்தை இருக்கு எனக்கு, நீங்க சொல்லியிருந்தீங்க என்கிட்ட. எப்படி இவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, கூட அப்பாவா ஒருத்தர் இருந்தா போதும், என் பசங்க அப்பா இல்லாம இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுதான் ப்ரோ. அதான் சொல்றேனே, நான் வந்து மீடியாக்கு வந்த காரணமே நான் உள்ள என்ட்ரி ஆனன்ட்டு தான். நான் என்ன நம்ப வச்சேன் அவன் உண்மையானவன்ட்டு, நானும் நம்பின சாமி தானே அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து எதையுமே என்கிட்ட அந்த மறைக்கிறது தான் அவனுக்கு வேலையை. ஒரு மனுஷன் வந்து எதுக்கு சும்மா சும்மா பயப்படணும், எதுக்கு பொண்டாட்டியை பார்த்து பயப்படணும்? நீ தப்பு செஞ்சதானே பயப்படணும், ஏன் என்னை பார்த்தா உனக்கு பயமா இருக்கு? அப்ப நீ ஏதோ ஒரு தப்பு செஞ்சனே தானே இருக்கிற, அது சொன்னால் உனக்கு பயம் வருது, பொண்டாட்டி பார்த்தா உனக்கு பயம் வருது. நான் உன்னை நான் ராட்சசி ஒன்றும் கிடையாது உனக்கு கழுத்து பிரச்சனை இருக்கிறதுக்கு. என்னை பார்த்து எல்லாருக்கிட்டே தப்பு தப்பா சொல்லி வைக்கிறது, அவங்கள பத்தி என்கிட்ட தப்பு தப்பா சொல்லுது. அவன் வாயை திறந்தாவே போய் போய் அவன் எவ்வளவு போய் சொல்லியிருப்பான் தான் முன்னாடி உங்களுக்கு தெரியுமே. நான் வான் பண்ணி தான் வச்சேன், நீ உண்மையா வந்தியோ பொய்யா வந்தியோ இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு உனக்காக நான் பேசியிருக்கிறேன். நீ பொய்யா வேஷம் போட்டிருந்தா கூட அது உண்மையா மாத்தி நீ மக்களுக்கு உண்மையா தான் நீ செய்யணும். அந்த மாதிரி நீங்க சொன்னீங்க, சொல்லிதான் பண்ண. நீ திரும்பி இந்த மாதிரி குடிச்சிட்டு பண்ணினா நான் என்னவோ நான் சொல்லிடுவேன். எனக்கு அதை நீங்க அனிக்கே தட்டி கேட்டிருக்கலாம். அவரை ஏதோ ஆதாரம் இல்லையே ப்ரோ. நான் வந்து சும்மா கேட்டேன், அப்ப என்ன சொல்லுவாங்க? இவ வந்து ஏதோ நம்மள வந்து இது பண்றா, நம்மள வந்து கேவலப்படுத்துறா, ஃபேமிலி இஷ்யூனால இவ நம்மள இப்படி பண்றா அப்படின்வாங்க. அது எனக்கு தேவையில்லை. இப்பயும் சொல்றேன், இந்த ஃபேமிலி விஷயம் தான், நான் எப்பயும் அவனை வெட்டி விட்டு போயிட்டே இருந்துருவேன். அதாவது கோர்ட் மூலியமா நான் போயிருப்பேன். இது வந்து இது எவ்வளவு லேடிஸோட வாழ்க்கை இதுல அடங்கியிருக்கு, எவ்வளவு பெண்களோட வாழ்க்கை இதுல அடங்கியிருக்கு. எத்தனை பேரும் ஏமாத்திருக்காரு இந்த மாதிரி? இத்தனை பேரும் நம்மளால தெரிஞ்சு தெரியல, இனிமேதான் வெளியே வரும். இனிமே யாரெல்லாம் இந்த மாதிரி பேசியிருக்கான், யாருக்கிட்ட பழகி இருக்கான்றது இனிமேதான் நம்ம வீடியோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க மக்கள். ஏன்னா அவங்க வந்து என்னமோ நினைச்சிருப்பாங்க. நிறைய பேர் டவுட் இருந்திருக்கு குறிப்பாக்கும் போதே, இந்த மாதிரி இவன் குடிச்சுதான் இருக்கான், இல்லை இவன் பேசுறதே அப்படிதானா அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கு. இந்த வீடியோ பார்த்தவங்க கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லுவாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டீங்களா எங்க இருக்கேன் எதனா பேசினாரா? நேற்று நைட்டு வந்து ஒரு 4 o'clock என்னமோ அந்த மாதிரி கால் பண்ணி அதுவும் நான் ரெக்கார்ட் பண்ணேன். என்ன சொன்னாரு? என்ன நார்மலாக பேசுகிறாங்க, ஒரு இது எந்த ஒரு தப்பும் நடக்காத மாதிரி பேசுகிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் நான் வந்தால் நீங்கள் அடிப்பீங்க, யார் உன்னை அடிக்கிறா, ஏன் அடிப்பாங்க, தப்பு பண்ணா யார், தப்பு பண்ணாமல் உன்னை யார் அடிக்க போகிறா? சரி வந்த உன்னை எதுவுமே சொல்லாமல் தான் கூப்பிட்டு வந்தேன், ஏன் ஓடினேன், எதுக்கு ஓடினே அப்படின்னு, இல்லை எனக்கு பயமாக இருக்குது அதனால் நான் ஓடிட்டேன். அங்கே போய் இப்போ அவன் இங்கே அவங்க அம்மா கூட அவங்க ஃபேமிலி கூட உட்காந்து அங்கே ஊரில் அங்கே இருக்கிறவங்கள ஏமாத்துறான். ஃபேமிலி அம்மா அப்பாலாம் இருக்காங்க இருக்காங்க நிறைய இன்டர்வியூல வந்து நான் ஆசிரமத்தில் வளர்ந்தேன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார்ல. ஆசிரமத்தில் அப்போ ஒன்றும் இல்லை, அவங்க விட்டாங்க. இப்போ இவன் இப்படி ஊரை ஏமாத்தி சம்பாதிக்கிறான், இப்போ அவனுக்கு கடையை போட்டு கொடுப்பாங்க, அவங்க வச்சுப்பாங்க. இப்போ வந்து ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அவனுக்கு. இது மூலயமா இப்போ இவ்வளோ பேரை ஏமாத்தி இப்படிலாம் சம்பாதிக்கிறாரு, எவ்வளோ சம்பாதிக்கிறாரு? அது எப்படி சொல்றதுனா ப்ரோ, என்கிட்ட வந்து அவன் ஜிபேலாம் இருக்கு, என் ஜிபேல பண்றது, அவன் வந்து பேமெண்ட் எடுத்துறது, எடுத்துட்டு பாதி பூஜைக்கு செலவு பண்ணிட்டு பாதி வந்து ஃபேமிலிக்கு பண்றது, மற்ற எல்லாமே அதுலதான் ஓடுது சரிங்களா. ஆனா சில வெளிநாட்டுல இருந்து வந்து ஃபண்ட் வருது அப்படின்னா அதை என்ன பண்ணுறாங்க, வருது போல எனக்கு இப்பதான் தெரியுது. அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்பதான் எவ்வளவு வருது ஃபண்ட் அது எனக்கு தெரியல ப்ரோ. ஆனால் ஒரு ஒரு லேடி அக்கௌண்ட்ல மட்டும் 3 lakhs வந்து 3 lakhs வந்து இவன் வந்து அக்கௌண்ட் வாங்கி அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கான். வந்து வந்துச்சா அப்படின்னு கேட்ட மாதிரி அந்த லேடியும் ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி உங்க அக்கௌண்ட்டு கொடுத்து இந்த மாதிரி காசு வரும்னு சொன்னாங்களா அப்படின்னா, ஆமாக்கா என் அக்கௌண்ட் வாங்கினாரு அவரு அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. 3 lakhs வாங்கியிருக்காரு யார்கிட்ட இருந்து?
ஓ, இது மூலமா இவ்வளவு சம்பாதிக்கிறாரு? அவ்வளவு சம்பாதிக்கிறாரு. பட் என்ன வந்து ஒரு சூழ்நிலையிலே நம்ம வந்து அதாவது கஷ்டப்படுற மாதிரியே வச்சாதான் அவங்க வந்து சம்பாதிக்க நம்மள வெளியே விடுவாங்க. காசு வந்து இவங்க கிட்ட கொடுக்க கூடாது, நம்ம இப்படியே வருது கஷ்டத்துலயே வச்சிருக்கிறது, நம்ம இப்படியே வந்து ஒரு இது பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா காசு இல்லாமல் அவங்கள நம்ம சேர்த்து வச்சுட்டு காசு இல்லாமல் டைம் கிடைக்கும் போது நம்ம இதெல்லாம் தூக்கிட்டு எங்கன்னா ஓடி போய் இந்த மாதிரி பண்ணிடலாம். இதெல்லாம் முன்னாடியே அவன் பிளான் பிளான் ஒரு ப்ரீ பிளான்டா இருக்கு. உங்களுக்கு ஆரம்பத்திலே தெரிய சொல்ல நீங்க கேட்டிருக்கணும், ஏன்னா இவ்வளவு பேர் ஏமாந்துருக்க ஒரு நம்பிக்கை. நம்ம புருஷன் நம்மளை எப்படியும் பார்த்துப்பாருன்ற ஒரு நம்பிக்கை. இன்னும் குழந்தைங்க இருக்காங்க, நம்ம எதுவும் டக்குன்னு முடிவெடுக்க கூடாதுன்னு என் மனசை போட்டு ஆரம்பத்துல இருந்து குழந்தைக்காக பார்த்துருக்கீங்க. ஏன்னா இப்போ குழந்தையெல்லாம் நல்லா பார்த்துப்பாரா? எப்படி இப்போ மூணு குழந்தை இருக்கு, பார்த்துக்க மாட்டாரு? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிறைய மீடியாவில் சொல்லியிருக்கேன், குழந்தைங்க பொண்டாட்டி அப்பத்துலேருந்தே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, மற்ற பொண்ணுங்க மேலே தான் இன்ட்ரெஸ்ட். நிறைய பர்சனல் வந்து நான் சொல்லலை, வேண்டாம். என் குழந்தைங்கள நினச்சதே எனக்கு கஷ்டம். கால் பண்ணி பார்க்கலாமா அவருக்கு, பேசலாமா? அழகவே இல்லை ப்ரோ, ஆனால் அந்த கஷ்டம் வந்துட்டே இருக்கு. அது சொன்னாவே வந்து வந்துடுது அப்படியே முன்னாடி. பக்கத்து வீட்டெல்லாம் காண்டம்லாம் விழுந்து அந்த தகவலாம் வந்து எனக்கு தாங்க முடியல. சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, ஒரு வாட்டி நம்ம இல்லைன்னா தான் இவங்களுக்கு தெரியும், அசிங்க பார்த்தனா தான் தெரியும் தான் நான் சென்னைக்கு வந்துட்டேன். எதுவுமே சொல்லாமல் கோயம்புத்தூரில் இன்னைக்கும் போய் கேட்டால் அங்கெல்லாம் கேவலமாக பேசுவாங்க. அப்பத்துல இருந்தே பொண்ணு பொண்ணு பொண்ணு. சரி, இந்த சாமியார் கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? கல்யாணம் கரெக்டா 5 வருஷம். 5 வருஷம், இந்த 5 வருஷமா அவர் இப்படியேதான் இருக்காரு? இப்படியேதான் இருக்கான். ஆனா வெளியே சொல்லும் போது மட்டும் நான் அப்படி இல்லை. நான் ஆனா இன்னைக்கு நான் ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன்ல. யார் வீட்டுக்கு போக வந்திருக்கிறேன்? யார் வீட்டுக்கு வந்திருக்கேன்? அவர் ஒரு பயமே இல்ல, ரொம்ப கேஷுவலா இருக்காரு. அவரு இவங்க தான் அந்த லேடியா? இவங்க கூட இன்னொருத்தவங்க, அவங்க இல்ல நாங்க போறப்ப. உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இன்னொருத்தன் ட்ரெஸ் இல்லாம உட்கார்ந்து இருக்கான், அவன் அவன் தான் கூட வந்தவன். அவன் வந்து அவங்க மாமா வேலை செய்யறவங்க கூட. ஓ, இது ப்ராஸ்டியூஷன் சென்டரா? இது ஃபிளாட்ல பண்றாங்க, வீடு எடுத்து பண்றாங்க. அந்த வீடு வீடா இருக்கா பாருங்களேன், ஒரு ஃபேமிலி நடத்துற வீடா அது. இத்தனையும் அவங்க ஏதோ குழந்தைங்க எல்லாம் வேற வச்சிருந்தாங்களாமா. அவன் காலையில 4 மணி கூப்பிட்டுருக்கான், அப்பயும் கேஷுவலா தான் ப்ரோ பேசுறான். அந்த கால் ரெக்கார்டு வேணா காட்டுறேன், நீங்க பாருங்க. அவன்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்ல, நீங்க அந்த கால் ரெக்கார்டு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். என்ன எவ்ளோ வாட்டி அடிச்சு என்ன எவ்ளோ பண்ணிருப்ப நீ? அந்த பையன் உங்க கூட எங்க வந்திருக்கான்? நான் இத்தனைக்கும் உங்ககிட்ட அவங்ககிட்ட எல்லா கதையும் நான் வாங்கிட்ட பிறகுதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். அதுவும் போய் அந்த பையனை பழனி வரைக்கும் கூட்டினு போய்க்கிறேன், உங்க வீட்டு வரைக்கும் கூட்டினு போய்க்கிறேன். ஏன் இப்படி பொய்யிலே வாழ்ந்து சாவுற? நீ உண்மையா இல்ல, அதனால நான் பொய்யா இருக்கேன். இது நல்ல கொடுமையாகுது. நான் உண்மையா இல்ல, நீ அதனால பொய்யா இருக்கிறியா? அதுதான் நான் சொன்ன பத்தியா, காளி மேல சத்தியம் பண்ணிட்டு தப்பு பண்ணக்கூடாது, எப்பவுமே போய் சொல்லக்கூடாது. அவ மேல சத்தியம் பண்ணிட்டு அவளே தூக்கிக்கின்னு எந்த போய் சும்மாவா சும்மாவா? நான் கேக்குறேன், நான் தப்பு பண்ண, ஐயோ கண்டிப்பா சத்தியமா சொல்றேன், அதையும் அவ தண்டிப்பா. என்ன பிரச்சனை? வீடியோ
அப்பெல்லாம் அந்த குடி அதிகமாக இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த குடி அதிகமாக இல்லை, எங்கிட்ட ரொம்ப மறைச்சு மறைச்சு ரொம்ப சீக்கிரட்டாக பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ வந்து நான் அப்படியே கேட்க 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 என்னால் குடிக்காமல் இருக்க முடியல, நீயே பர்மிஷன் கொடு நைட்டில் குடிக்கிற மாதிரி அப்படின்னு. அப்போ நான் பர்மிஷன் கொடுத்து ஏதோ ஒரு நாள் கொடுக்குறேன், குடிச்சிட்டு அமைதியாக படு அப்படின்னா, அந்த அன்னைக்கு என்னை போட்டு அவ்வளோ டார்ச்சர். என்ன மாதிரி டார்ச்சர் பண்ணுற? பசங்களெல்லாம் வச்சு டார்ச்சர் பண்ணுவாரா? என்ன சொல்லுவாரு? ஃபோனை தூக்கி குழந்தை முஞ்சில் போட்டு, குழந்தை ஒரு குழந்தை மேலே போட்டு, இந்த ஃபோன் அவ்வளோ வெயிட்டாக இருக்கும், இதை தூக்கி அடிச்சு குழந்தை ஒரே அழுக தலையில பட்டு எல்லாரையும் எழுப்பி விட்டு, ஒரு ஒரு சைக்கோ மாதிரியா, எனக்கு தெரியாதா இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாதா, நீ என்ன பண்ணுறன்னு தெரியாதா. அவன் மேல சந்தேகப்படக்கூடாது இல்ல, அதனால என்ன ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, போயிட்டு அந்த சோப் ஆயில் எடுத்து குடிக்கிறது, முடியை கட் பண்ணிக்கிறது. அவனா இல்ல சைக்கோ மாதிரி. இவரே நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, இப்போ மூணு குழந்தை ஆச்சு, இந்த மாதிரி விஷயம் எனக்கு சொல்ல இவர் இந்த அகோரியா வந்தார் இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு உங்க வீட்டில் இருக்கவங்களாம் என்ன சொன்னாங்க, எப்படி ஏத்துக்கினீங்க நீங்க? யாருமே ஏற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு எனக்கு கல்யாணம் பண்ணும்போதே ஏற்றுக்கவே இல்லை, பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்கான்னு தான் சொன்னாங்க முதவே. நான் தான் அந்த ஹாஸ்டல் சென்டிமெண்ட், அதாவது எல்லாருக்கிட்டேயும் போகும்போதெல்லாம் ஏதாவது ஒரு ஒருத்தவங்க மேலே குறை ஃபஸ்ட்டு அவங்க ஃபேமிலி மேலே சொல்லி என்னை வந்து பார்க்கல கொள்ளலை, நான் அதிகம் வளர்ந்தேன் அப்படி சொல்லி என்னை கல்யாணம் பண்ணேன். என்ன கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எங்கேயாவது போனால் என் பொண்டாட்டி டார்ச்சர் பண்ணுறான், என் பொண்டாட்டி அப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் அவங்கக்கிட்ட போய் சொல்லி, ஒரு பொண்ணு வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட போய் அப்படி பாவமாக பேசி பாவம் பேசினா அந்த பொண்ணு வந்து ஒரு ஒரு டைமில் ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணவே போய் அங்கே போய் பிரச்சனை பண்ணி அந்த லேடி வந்து என்னை கேட்டாங்க, நீ இதாக போய் ஊரெல்லாம் பொறுக்கிறியாமே, நீ அப்படி பண்ணுமே, அப்புறம் ஏன் அவன் வந்து இப்படி வரமாட்டான், நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா எங்கிட்ட அவ்வளோ சண்டை. அந்த அளவுக்கு போய் பிரெயின் வாஷ் பண்ணி கோயம்புத்தூர்ல அதுக்கு ஆதாரமும் எங்கிட்ட இருக்கு, ஆனா வேணாம். ஆனா அதுக்கும் வந்து அது போடணும்னு எனக்கு ஒரு நேரம் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அதையும் கொடுப்பேன். கோயம்புத்தூர்ல இருந்து இவர் இப்படிதான், அதனால இங்க சென்னை வந்தாரா? இப்படிதான். அதுவும் வந்து அகாடமி இந்த மாதிரி கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணலான்னு வந்த பொண்ணு அப்படிலாம் அவங்க ஃபேமிலிக்கிட்ட போய் என் பொண்டாட்டி இப்படி என் பொண்டாட்டி அப்படி வந்து என்னை பார்க்க மாட்டேங்கிறா, டிவோர்ஸ் நான் அப்ளை பண்ணிட்டேன் அவள் என்ன வேண்டாம், அப்போ இந்த குழந்தை வந்து இவதான் ஃபஸ்ட்டு பாப்பா, 6 மாதம் கையில் இருக்கா. அப்போது இதே மாதிரி தான் குடியில் ஒரு பிரச்சனை வந்து நான் சென்னைக்கு வந்திருந்தேன், அந்த கேப்பில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணவே போயிட்டான். எனக்கு மெசேஜ் வருது, இந்த மாதிரி இந்த டேட்ல எனக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்னு. அப்பதான் நான் பாப்பா கூட்டி நாங்க போனேன், பிரச்சனை பண்ணேன். இது என்ன தைரியத்துல ஒரு இதெல்லாம் பண்றாரு, இந்த மாதிரி எனக்கு தெரியல ப்ரோ, என்ன தைரியம் அப்படி ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம இந்த மாதிரி ஏமாத்துறாங்க. நான் சொல்ல மாட்டேன், ஆல்ரெடி நமக்கு இப்படி ஒரு நேம் இருக்கு, நானே வந்து அதை டேமேஜ் பண்ண மாட்டேன், இப்போ உங்க வீட்டில் இருக்கவங்களாம் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி விஷயம் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, நீங்க மீடியா வரைக்கும் சொல்லிட்டீங்க, இப்போ வீடியோ ஒன்று போ, இப்போ வீட்டில் இருக்க வேண்டாம், நீ உன் ஃபியூச்சரை பாரு, நீ ஏன் அவனை நம்பி இருக்க, உனக்கு என்ன குறை, நீ உன் பசங்களை நீ பாரு, எத்தனையோ சிங்கிள் பேரண்ட் இருக்காங்க, நானே உன்னை அப்படிதான் வளர்த்தேன், ஏன் உன்னால முடியாது, நீ நல்லா பண்ண நல்லா இரு, நாங்களாம் சப்போர்ட் பண்றோம், அவனை விட்டு இப்படியா பண்ணவங்க கூட வாழணும்னு அவசியமே இல்லைன்னு என் ஃபேமிலி எனக்கு அதை சொல்லுவாங்க. இப்போ கமெண்ட்ஸ்ல கூட நேற்று நான் பார்த்தேன், இப்போ வச்சு உங்களுக்கு அறிவு வந்தது, குழந்தை அதாவது நம்ம தான் அப்பா கூட வாழல, அவளாவது வாழணும்னு நிறைய அட்ஜஸ்ட் போயிட்டேன். அப்படியே இருக்கட்டும் அப்படியே நம்ம வந்து கோவத்துல இந்த முடிவு எடுத்து பிரிஞ்சிடக்கூடாது, ஒன்ஸ் நான் விலகிட்டுனா விலகிட்டுந்தான் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தேன். பட் நம்ம நேர்லயே பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி ஏத்துக்கணும்? இப்போ நீங்க இவ்வளவு நாள் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு, இப்போ சில பேர் இப்பவாச்சும் உனக்கு அறிவு வந்துடுன்ற மாதிரி கமெண்ட் பண்றாங்க, சில பேர் இவங்க 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஃபேம் ஆகிறதுக்காக இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்றாங்க, அப்படி நீங்க சொல்றத நம்ப மாட்டாங்க, ஏன்னா இவ்வளவு நாள் இவங்க சொல்லல, இப்ப வந்து சொல்றாங்க அந்த மாதிரி. இப்பதான் ப்ரோ நான் நேர்ல பார்த்தேன், என் கையில ஆதார் இருக்கு, என்னால பேச முடியும், இவனோட இதெல்லாம் வெளி இது அதாவது இவன் டிராமா எல்லாம் கலைஞ்சு போச்சு, என்கிட்ட வேற வழி இல்லை. அவன் நான் வந்து பல நாள் சொல்லினே இருந்த, பல நாள் திருட ஒரு நாள் மாட்டின மாதிரி என்கிட்ட மாட்டினா உனக்கு வெளியேந்து யார் எதிரியோ இல்லையோ கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நான் வந்து நான் சொல்லிடுவேன் வெளியேன்னு நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன்.
மீறி அவ்வளோ தைரியமாக பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஆளெல்லாம் விடவே கூடாது. நான் வந்து பர்சனல் விஷயமா அதை போடான்னு நான் விட்டுருவேன். இதே மக்கள் இந்த இது இதுவில் கலந்ததுனால தான் நான் வந்து வெளியே சொல்கிறேன். ஃபேம்னா நான் எப்படினாலும் ஃபேம் ஆகிப்போம் ப்ரோ. எனக்கு என்ன ப்ரோ இல்லை ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறதுக்காக எப்படி ஒரு மானங்கட்ட கான்ட்ரவர்சி எனக்கு தேவையா ப்ரோ? எனக்கு பசங்க இல்லை, எனக்கு இது தேவையா? என்ன நாலு பேர் என்ன கேட்ட தப்பு தப்பா பேசுவாங்க, இவே அன்னைக்கு அப்படி பேசினா இவன் இன்னைக்கு எப்படி பேசுறாங்க. சில பேர் உங்களுக்கு பாசிட்டிவாவும் பேசுறாங்க, சில பேர் இப்படி பேசுறாங்க. எனக்கு என்ன திட்டுற மாதிரி நடந்துக்க எனக்கு பிடிக்காது யாருக்கிட்டயுமே. யாருமே அதை விரும்ப மாட்டேன் நானு. எனக்கு எதுக்கு இந்த கேவலங்கட்ட? அவன் கூட அந்த மாதிரி பண்ணுவான், கெட்ட பேர் எடுத்தாவது ஃபேம் ஆகிறதுக்கு அவன் அந்த மாதிரி பண்ணுவான். எனக்கெல்லாம் அப்படி எனக்கு ஃபேமே தேவையில்லை. நான் வீடியோ பண்ணே பல மாதம் ஆச்சு, எனக்கு வீடியோ பண்ணவும் விருப்பம் இல்லை. நான் விட்டுட்டேன், அது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. மீடியா வீடியோ பண்ணுறதே ஒரு மாதிரியாக இருக்குது. பட் இப்போ நம்ம அதில் தான் ட்ராவல் பண்ணோன்னும் போது வேறு வழி இல்லை. இதுக்கப்புறம் அவரை யாரையும் நம்பி போய் ஏமாறாதீங்க, கண்டிப்பாக ஏமாறாதீங்க. நான் இவ்வளோ அசிங்கத்தையும் தாண்டி நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து வெளியே கொண்டு வரணும்னா ஒரே ஒரு விஷயம் தான் ப்ரோ, யாரும் போய் அவங்ககிட்ட ஏமாறாதீங்க தயவு செஞ்சு. எந்த பொண்ணும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போகிறது வேறு, ஆனால் ஒன்றும் ஒன்றும் தெரியாதவங்க நம்பிக்கையோடு போகிறவங்களுக்காக நான் இங்கே வந்து பேசுகிறேன். என் வாழ்க்கையை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, அவ்வளோதான், அது முடிஞ்சு போன கதை. ஆனால் இவனை அப்படியே விட்டால் கண்டிப்பாக இவன் எங்கே போனாலும் அந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ பார்த்து நடந்துக்கோங்க. அவனுக்கும் எனக்கும் இதுக்கப்புறம் எந்த சம்மந்தமும் கிடையாது, இனிமே அதுக்கு எந்த ஒரு இதுவும் வாய்ப்பும் கிடையாது. நான் விலகிட்டேன், நான் விலகினதுக்காக வந்து நான் இப்படி சொல்கிறேன்னு இல்லை, உண்மையான ஆதாரத்தோடு வந்து நான் சொல்லியிருக்கிறேன். மீறி நீங்க போனீங்கன்னா அது உங்க விருப்பம். இவர் இந்த மாதிரி சாமியார் வேஷம் போட்டு எங்க போனாலும் பொழைச்சிக்கலாம்ன்ற ஒரு ஐடியால தான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாரு. ஆமா, இந்த நாடு இல்லைன்னா தமிழ்நாடு தானே மோசம். சாமியாருங்களுக்குலாம் மதிப்பு இல்லை, அதர் ஸ்டேட்ல மதிப்புன்னு அவனே சொல்றான். அப்ப இங்க ஏமாத்தினா அங்கெல்லாம் போய், அதாவது இங்க அவனை அடிச்சு துரத்துனா அங்க போய் அவன் பொழைச்சிக்கலாம்னு நினைக்கிறான் போல, அதுதான் உண்மை நினைக்கிறேன் நான். சரிம்மா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, உங்க பசங்களை பாத்துக்கோங்க. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. அவங்க முன்னாடி தான் நீ நடிக்க போறேன்.